மாண்டஸ் புயல் காரணமாக கடலூரில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. வெள்ளி கடற்கரையிலிருந்து நம்மோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பிரேம். பிரேம், இப்ப கடற்கரை எந்த அளவுக்கு கொந்தளிப்போட இருக்கு? மழையோட தீவிரம் என்பது கடலூர்ல இருக்கா? அபிநயா, நிச்சயமாக இந்த கடலூர் மாவட்டம் என்பது இயற்கை பேரிடர் மாவட்டம், பல புயல்களை கண்ட மாவட்டம். குறிப்பாக தானே புயல், நிஷா புயல், நீலம் புயல், ஒக்கி புயல், கஜா புயல் என அனைத்து புயலானதும் வங்கக்கடலில் உருவாகி கடலூர் மாவட்டத்தை தாக்கிவிட்டு தான் சென்றிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த மாண்டாஸ் புயல் என்பது தற்போது உருவாகக்கூடிய சூழ்நிலையில் இது சென்னை அருகே கரையை கடக்கும் என்று, மகாபலிபுரம் அருகே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தற்போது எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இருப்பினும் வங்கக்கடலை ஒட்டி கடலூர், நாகப்பட்டினம், சீர்காழி உள்ளிட்ட பல்வேறு கடற்கரையோரம் பகுதியில் கடல் என்பது கொந்தளிப்புடனே காணப்படுகிறது. நேற்றைய தினத்திலிருந்தே கடல் என்பது வழக்கத்தை விட அதிக அளவில் கொந்தளிப்புடன் காணப்பட்ட நிலையில், நேற்றைய தினம் அதிக அளவில் 8 அடி உயரத்திற்கு அலையின் சீற்றம் என்பது சீறிப்பாய்ந்தது. தற்போது 10 அடிக்கு மேல் அலையின் சீற்றம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் மீனவர்களும் பாதுகாப்பாகத்தான் அவர்கள் வீட்டிலேயே முடங்கியிருக்கிறார்கள். வீடு அற்றவர்களுக்கு, அதாவது கரையோரம் உள்ள மக்களையும் பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நள்ளிரவு முதல் லேசான விட்டுவிட்டு மழை பெய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது காற்றின் வேகம் என்பது அதிகரிக்க துவங்கியிருக்கிறது. இந்த மாண்டாஸ் புயலின் காரணமாக கடலூர் மாவட்டங்களிலும் தாக்கம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில், கடலூர் மாவட்டத்திற்கு ஏற்கனவே தேசிய பேரிடர் மீட்பு படையினர் வருகை தந்திருக்கிறார்கள். தீயணைப்புத் துறையினரும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மாவட்டம் முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது முழு வீச்சில் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்ட காட்சியிலிருந்து கடலூர் வெள்ளி கடற்கரை முழுமையாக கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்ட நிலையில் தற்போது கடலூரில் காற்றின் வேகம் என்பது அடிக்க துவங்கி இருக்கிறது. லாவண்யா, அபிநயா, பிரேம், இப்போ கடலூரை பொறுத்த வரைக்கும் காற்றினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் என்னென்ன எச்சரிக்கைகளை அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு விடுத்திருக்காங்க? மாண்டஸ் தீவிர புயலிலிருந்து புயலாக 6 மணி நேரத்தில் வலுவிழக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தற்போது கணித்திருக்கிறது. ஏற்கனவே அது உருவான போது புயலாகத்தான் உருவானது. அதன் பிறகு நேற்று இரவு தீவிர புயலாக அது வலு பெற்றது. மீண்டும் அது வலுவிழக்கும் கரையை நெருங்குவதற்கு முன்பாக என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த நிலையில், அது 6 மணி நேரத்தில் அந்த வலுவிழப்பு என்பது நிகழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புயலுடைய அந்த தன்மைகள் என்பது சைக்ளோனிக் ஸ்டாம் என்பது புயலாகவும், சிவியர் சைக்ளோனிக் ஸ்டாம் என்பது தீவிர புயலாகவும் கணிக்கப்பட்டிருக்கும். அதனுடைய வேகத்தின் அடிப்படையில் அந்த பெயர்கள் என்பது சூட்டப்படுகின்றன. அந்த வகையில் அந்த வேகத்தை பொறுத்த வரைக்கும் புயல் என்ற நிலையிலிருந்து தீவிர புயலாக தற்போது நிலவி வருகிறது. இன்று காலை 9 மணி வரை இந்த தீவிர புயலினுடைய நிலை என்பது தொடரும் என்று சொல்லப்பட்டிருந்தது. மீண்டும் அது கரையை நெருங்குவதற்கு முன்பாக 6 மணி நேரத்தில் அது புயலாக வலுவிழக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சார்ந்த விவரங்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தி